ஹாய், நம்ம இப்போது ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து தேவையான பொருட்களில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்த்துக்குவோம். அதில் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி கலக்கி வச்சுக்கலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் அது எடுத்துக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காரம் ஜாஸ்தியாக தேவைப்படும், அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மிளகாய்த்தூள். மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு, உங்களுக்கு மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். இந்த ஸ்பூனுக்கு நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுத்து வச்சுக்கோம். பார்த்தீங்களா, லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்குறோம். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி லெமன் ஜூஸை ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது உப்பு. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு, ஒரு கால் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கிறேன். இந்தளவுக்கு போதும், நம்ம சாதம் பிரியாணி இதிலெல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் பாருங்கள், இந்த மாதிரி தயிர் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷில் நல்லா சுற்றி தடவி விட்டுறணும். பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இது உள்ளெல்லாம் மசால் போகணுன்றதுக்காக சும்மா சின்ன ஹோல் போட்டேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு பாத்திரத்தில் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை எல்லாமே அப்படியே நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மசால் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை வந்து எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க. அப்படியே இது வந்து ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும். 1 hour இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா மசால் அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு இது எல்லாமே பிடிச்சிருக்கும். இல்லைன்னா நீங்கள் பண்ணும்போது மசால் பொரிக்கும் போது மசால் ஒட்டியிருக்காது, அப்புறம் உப்பு பிடிச்சிருக்காது, இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதனால் 1 hour அப்படியே விட்டுருங்க, அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அரிசி பார்த்திங்கன்னா தேவையான அளவு, நம்ம இது பாஸ்மதி ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தேவையான அளவு நீங்கள் வந்து அரிசி எடுத்து நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கால் மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் கால் மணி நேரம் எனக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போது நான் ஊற வச்சதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ரைஸ் வந்து எடுத்து வச்சிட்டேன். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் எனக்கு இந்த டம்ளரில் போட்டிருக்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர், இந்த அளவு ஒரு டம்ளர் போட்டுட்டு அடுத்து ஒரு அரை டம்ளர் கிட்ட போட்டிருக்கிறேன், 1.5 டம்ளர் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவில் நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை காட்டுறேன். இப்போது நம்ம வந்து சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம், இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கால் மணி நேரம் அதை போட்டுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ்க்கு போட்டு அரிசியை போட்டு எடுத்துக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதுக்கு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு உப்பு போதும். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த மாதிரி உப்பு யூஸ் பண்ணுவீங்களோ, இல்லை சாதத்துக்கு உப்பு போடாமலும் சிலர் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சாதம் வெந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே மீன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour ஆச்சு, நமக்கு மீன் ஃப்ரைக்கு தேவையான மீனை வந்து நம்ம வந்து 1 hour ஆயிடுச்சு. இப்போ உப்பு எல்லாமே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம், எப்படி பண்ணலான்றதை பாருங்கள். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மீன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா வேகணும். ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு
நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேவி பிரியாணிக்கு தேவையானதை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து அப்படியே திருப்பி எடுத்து போட்டுடலாம். பாருங்க, இதுவாக திருப்பி எடுத்து போடுங்க. இந்த மாதிரி திருப்பி எடுத்து போட்டுருங்க. இந்த எண்ணெயை வச்சே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். பாருங்க, இதை அப்படியே திருப்பி எடுத்து போட்டு வேக வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா பீசஸையும் எடுத்துடலாம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா பீசஸையும் எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு அழகாக மீன் ஃப்ரை, இதை நீங்கள் மீன் ஃப்ரையாகவும் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ மீன் பிரியாணிக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்குறோம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க பீசஸ் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாதம் வந்து வெந்துருச்சு. இதை மாதிரி எடுத்து பாருங்கள், பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க, ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி வடித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து முடிச்சுட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 5 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்குறேன். ஆயில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, பார்த்திங்கன்னா நட்சத்திர கிராம்பு 2, பட்டை சின்ன பீஸ் போட்டிருக்கிறேன், 3 கிராம்பு போட்டிருக்கிறேன், அப்புறம் ஏலக்காய் 3 போட்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஒரு 3 சோம்பு போட்டிருக்கிறேன். அது கூடவேவும் பார்த்தீங்கன்னா சோம்பு பொரிஞ்சிரும், அதனால் கூடவே வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி இது வேகிறதுக்கான உப்பு நம்ம வந்து போடவே இல்லை. ஸோ இதை போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வெயிட் போடாமல் மூடி வைங்க. இப்போ வெயிட் போடாமல் அதாவது கேஸ்கட் உள்ளே போடாமல் நான் வந்து மூடி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம், நம்ம இதை குக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கினது உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போடணும். தக்காளியை ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி போட்டிருக்கிறேன், 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஜூஸாகவும் எடுத்து போட்டுக்கலாம். இதை நல்லா வேக விடுங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கிறேன், 2 பெரிய வெங்காயம் போட்டிருந்தேன்.
இதையும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் போடாமல், இந்த மாதிரி வெயிட் போடலை, போடாமல் மூடி வச்சுக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்லா கிரேவியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரணும். இப்போ இதில் நம்ம வந்து மஞ்சள் தூள் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அஞ்சு ஸ்பூன் தயிர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. கூடவே நான் வந்து தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் பிரியாணி மசாலா மிக்ஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், ஆனால் இது பிரியாணி மசாலா மிக்ஸ் பண்ணாமல் போட்டோம்னாலே நமக்கு நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை 1-5 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. இதை கேஸ் கட் போடாமல் தான் நான் குக் வச்சுக்கிறேன். இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வந்து மீனை போட்டுருட்டேன். இந்த மாதிரி நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீனை உள்ளே போட்டேன். மீன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு அதை அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு அதை அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. கிரேவியோடு இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் எடுத்துக்கோங்க. ஒரு பெரட்டு பெரட்டிட்டு கிரேவியோடு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாதத்தை இதில் போடணும். பாருங்கள் இந்த மாதிரி சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதை இப்படி போட்டுக்கோங்க. அதை இப்படி ஒரு போட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ வச்சுருக்கிற பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி மேலே வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு இது வச்சதுக்கப்புறம் திரும்ப ரிமைனிங் பார்த்தீங்களா, அந்த ரைஸ் ஃபுல்லுமே திரும்ப ஒரு கோட்டிங். இந்த மாதிரி ஒரு கோட்டிங் போட்டுக்கோங்க. கோட்டிங் போட்டதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கும்போது மெதுவாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ரிமைனிங் உங்கள்கிட்ட கிரேவி இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கிரேவி எல்லாமே நீங்கள் விட்டுருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மீன் இது எல்லாமே செட் ஆகி வரணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இது மேலே லைட்டாக கலர் பவுடர் போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு நான் கலர் கப் பவுடர் கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் பவுடர் வந்து ஒரு தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி விட்டால் போதும். அது கூடவே கொத்தமல்லி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி கூடவே புதினா
இதை மூணையும் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் புதினா எல்லாமே போட்டு மூடி வச்சாச்சு. மூடி வச்சாச்சு. அடுத்து குக்கர் வெயிட்டை போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை வெயிட்டை போட்டுட்டு நீங்கள் பழைய தோசைகள் இதை வச்சுட்டு அது மேலே உங்களோட குக்கரை வச்சுருங்க. இது வந்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ உங்களுக்கு நான் ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்றத. இப்போ பாருங்கள், நமக்கு பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் எல்லாமே மெதுவாக பார்த்து, நீங்கள் லேயர் லேயராக போட்டுப்பீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்து மெதுவாக எடுக்கணும். நமக்கு சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.